ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் ரவை வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் மாலை நேரத்தில் ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம், ஏன் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க. நல்ல சூப்பராக சுவையாக இருக்கும். இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க, ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துருக்கலாம். நான் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதோட 1 கப் அளவுக்கு தயிர், அதிக புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோட தயிர் எடுத்த கப்பாலே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை, 1 கப் தயிர், 1 கப் தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். தயிரோட ரவை ஊறி நல்லா சாஃப்டாக ஆகும், அப்படியே ஊறட்டுங்க. இப்போ ஒரு வாணலை சூடு பண்ணியிருக்கேன், அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதோட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட மீடியம் சைஸ் 1 கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குடை மிளகாய் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் சேர்த்து செய்யலாம், உங்களுடைய விருப்பம்தான். நான் இன்றைக்கி வெங்காயம் கேரட் சேர்த்து தான் ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணுறேன். இதே நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப்பிங் கூட செய்யலாம், இன்னும் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ கேரட் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கலந்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக தூவி கலந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இதை ஆறின பிறகு நம்ம ஸ்டஃப்பிங்காக வச்சுக்கலாம். நல்ல சுவையான சிம்பிளான ஒரு ஆனியன் ஸ்டஃப்பிங் ரெடியாக எடுத்து அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம். ரவை 1-5 நிமிஷத்துக்கு மேலேயே ஊறி நல்லா சாஃப்டாக எடுத்து பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக பவுலில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு 30 செகண்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மஞ்சள் இருக்கணும், நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இப்போ அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. மாவு இந்த பாத்துக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி தோசை மாவு பாத்துக்கு இருக்கணும். இப்போ இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு நான் ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1-2 டிராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பேனில் சுற்றி தொடச்சி எடுத்துருங்க. இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து 1/2 கரண்டி அளவு மாவை ஊற்றி நல்லா மெலிசாக தீத்திக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தீத்திக்கங்க. தீத்தவும் ரொம்ப ஈஸியாக தான் வரும். இது மாதிரி மெலிசாக தீத்திட்டு ஒரு 10 செகண்ட் ஆனதும் திருப்பி போட்டுடுங்க. இது மாதிரி திருப்பி போட்டு செவரலாக விட வேண்டாம், ஒரு 2 செகண்ட் ஆனதும் எடுத்துருங்க. இது மாதிரி மாவு எல்லாத்தையும் சுட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மொத்தமாக இந்த மாவில் எனக்கு 10 தோசை கிட்ட வந்ததுங்க. இது மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுட்டு எடுத்த தோசையிலேருந்து 1 எடுத்து திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டுட்டு நம்ம வதக்கி ஆற வச்ச ஆனியன் மசாலா ஸ்டஃப்பிங்லேருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நடுவில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு பகுதியை இது மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போ ஊற்றி எடுத்த தோசை மாவில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நிறுத்தி வச்சுருந்தேன், அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி தடவி விட்டு இன்னொரு பகுதி எடுத்து அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ கீழையும் அதே மாதிரி லைட்டாக மாவை எடுத்து தடவிட்டு கீழ்ப்பகுதி மடித்து விட்டுடுங்க. அதே மாதிரி மேல் பகுதியிலையும் மாவை தடவிட்டு இது மாதிரி மடித்து விட்டுடலாம்.
நல்லா ஒட்டிக்கிச்சு. இது மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் திரும்ப ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நம்ம மடித்து ரெடி பண்ண பீசஸை எந்த அளவுக்கு உள்ளே கொள்ளுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேங்க. இது மாதிரி கேப் விட்டு போட்டு ஒரு 30 செகண்ட் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 சைடுமே செவந்து கிறிஸ்பியானதும் எடுத்துடலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக உள்ளே வச்ச ஆனியன் மசாலா ஸ்டஃபிங்கோட ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் காலை நேரத்துலேயும் செஞ்சு தரலாம், மாலை நேரத்தில் ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம். லன்ச் பாக்ஸில் கூட டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை இது மாதிரி வச்சு அனுப்புங்க. டிஃபன் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு கப் ரவையை வச்சு இது மாதிரி செய்ய முடியுமா நீங்களே யோசிப்பீங்க. டிஃப்ரெண்ட்டான சுவையில் நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. பாருங்கள், இது மாதிரி சுட சுட பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிங்கன்னா போதும், இன்னும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்போ ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.